ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ நாலாம் ஏன் வீடியோ போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு பெரிய அப்டேட்காக நானும் சரஸும் வெளியூர் போயிருந்தோம். அங்கே வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் போட முடியல. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்காக சீக்கிரட்டா வச்சிருக்கோம். அது ஏன்னா நாங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் மட்டும் பெரிய குட் நியூஸா சொல்லலாம்னா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் ஆகுது. அங்கே நாங்கள் ஓப்பனிங்க்கு வந்திருக்கோம். நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலருந்தும் நிராகரிக்கப்பட்ட நாம இனிமேல் எல்லோரும் கூப்பிடுவாங்கன்னு நம்புவோம். இதுவே அது ஆரம்பமாக இருக்கும். ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்ன நடந்துச்சுன்றதா இன்றைக்கான ப்ளாக்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அப்படியே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க, எனக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேன்றீங்க. ட்ரெஸ் பாருங்க, அது வந்து சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மாதிரி இது சீக்ரெட் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி போறோம்னா சீக்கிரம் தீக்கிறது இல்லை, ஃபங்க்ஷன் போதுனா சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்து டைலாக் வர. அப்ப நீங்க தான் எழுந்திரிச்சு நீங்க தான் கிளப்புறீங்க. சரி, எந்த கடைக்கு தான்ப்பா ஓப்பனிங்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திருச்சி எஃப்எஸ்எம்மோட ஓப்பனிங்க்கு வந்திருக்கோம். அட, நம்ம எஃப்எஸ்எம்மு இது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு திருச்சி மக்கள் கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக பாத்திரங்களுக்கு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனோட திறப்பு விழாக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த விழா என்னைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி போன வாரம் கிட்ட வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனிங்க்கு தான் இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம். வணக்கம், இதோ நான் இங்கே இருக்கேன் க்ரௌடுக்குள்ளே. இப்போ நம்ம பாத்திர கடலுக்கு வந்திருக்கோம். ஸோ திருச்சியில் மத்திய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க எஃப்எஸ்எம். எஃப்எஸ்எம்மை வந்து ஒரு அறிமுகம் இல்லாத இடமா, இதை வந்து சொல்லணுமா அப்படின்றதுக்கு எந்த தேவையும் கிடையாது. திருச்சி மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடம். வார வாரம் நம்ம வெளியில் வரக்கூடிய ஒரு ஷாப்பிங் டெஸ்டினி. இந்த இடத்துல இப்போ பாத்திரத்துக்கான செக்ஷன், ஒரு பாத்திர கடலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். புரட்டாசி மாசம் அதுமா இந்த மாதிரி ஒரு விளக்கு பாக்குறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால எனக்கு எங்க வீட்டுக்கார வாங்கி கொடுக்க போறாரு. எங்க அம்மாட்ட கேட்டு தான் நான் வாங்கி கொடுப்பேன். எங்க அம்மா நான் வந்தோட வாங்கிடுவாங்க. இந்த விநாயகரை பாருங்க, ஒரு வீட்டு கூட்டு போலான்ற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கு. நல்லா தொட்டிலுக்கு மேல ஜாலியா வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. ரோமா விட்டோம்னா நல்லா விநாயகர் ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு இருப்போம். ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். போனாலும் ஃப்ரோசன் எல்சா பிரசித்தியாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரு. அந்த கான்செப்டில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிரசித்தியாக்கு இதை நான் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போக போகிறேன். நம்ம மாதிரி ஜென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் லேடிஸு கிட்ஸ் எல்லாம் கூட்டு வரப்போ நிறையா யோசிப்போம். என்னன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நம்ம பட்ஜெட்டில் இடிக்குமோ நினைப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த யோசனையே நம்ம பண்ண தேவை. ரொம்ப காஸ்ட் கம்மியாக, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, திருச்சியிலே எவ்வளோ கம்மியாக காம்படிட்டிவ் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் அடிச்சு சொல்கிறாங்க, நீங்களும் ஒருத்தர் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட. சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு ஒரு காஃபியை கொடுத்தாங்க. காஃபியை ரெண்டு பேரும் சியர்ஸ் போட்டு குடிச்சிட்ருக்கோம். நைஸ் காஃபி.
ஆனால் அவங்க காஃபி சாப்பிட மாட்டாங்க, டீ தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் கடைச்சல குடிச்சிட்டாங்க, ஏன்னா பசிக்குதுனால. நம்ம ஸ்டுடியோக்கு இந்த மாதிரி அழகழகான ஃப்ளார்ஸ் டெக்கரேட்டிவ் பீசஸ்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வந்து இதில் பர்சனலாக நாலேஜ் கொஞ்சம் கம்மி, அதனால் மம்மியை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ புதுசாக வந்து எஃப்எஸ்எம்ல இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் இதெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. அவள் வந்து நம்ம வீட்டில் சின்ன சின்ன குண்டா பார்த்துருப்போம், இவ்வளோ பெரிய பிரியாணி சைஸ் அண்டாவை பார்த்துருப்போமா? இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அண்டா பாருங்க, எவ்வளோ எவ்வளோ பெரிய அண்டா இருக்குது. குண்டான விடுங்க, குண்டாவை பார்த்தீங்களா? சரஸ்வதி தாக்கப்பட்டாரா? இப்போ பாத்திரம் கடைக்கிதான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரஸோட ஹேபிட் மாறல, அவங்க வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீகா ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, 300 ருபீஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு லக்கி ட்ரா ஃபில் பண்ணி கூப்பன் போட்டோம்னா இந்த ஸ்கூட்டி கிடைக்குமா? நம்மளும் வீட்டுக்கு ஸ்கூட்டி வாங்கணுமா? சரி, அதனால போனால் போதும், இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ஸ்கூட்டி கிடைக்கும், நானும் வாங்கி கொடுத்து ஃபில் பண்ணி போட்டேன். இந்த பியூட்டிக்கு அந்த ஸ்கூட்டி அப்படி கூட வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக தரமாக முடிச்சுது. இனிமேல் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதா பாக்கி காவியா சிஸ்டர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஸோ நானும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் யூடியூபர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கெத்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ சராஸ்டியும் சரி, விஜயநாகிட்டையும் சரி, ரெண்டு பேருக்கே அந்த ஒரு இதே இல்லை. ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு 8:00 இப்போ 12:00 வரைக்கும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற 4 hours. ஸோ ரொம்பவே ஜாலியாக, ரொம்ப எப்படி ஒரு ஃபேமிலி சிஸ்டர் பிரதர் மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சராஸ். Thank you. 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 Thank you